ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மசில் கிராம்ப் கிராம்ப்ஸ்க்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். மசில் கிராம்ப்ஸ்னு சொல்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒன்ஸ் இன் வயலில் ஃபீல் ஆகிருக்கும் இல்லையா? நம்மளோட காலோட மசிலில் அந்த கப் மசிலில் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இமீடியட்டாகவே சில அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும், இமீடியட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும். இதோட காரணம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி இந்த மசில் கிராம்பு சிலவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மெயினான காரணம் ஒன்று ரெண்டு காரணங்களில் வந்து, ஒன்று ப்ரெக்னன்சி டைமில் மோஸ்ட்லி நம்மளோட மசில் கிராம்ப் வரும். இன்னொன்று வந்து நம்மளோட உடம்புல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இன்பேலன்ஸும் சொல்லுவோம். அதாவது மெயினாக வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இதில் வந்து டெஃபிஷியன்சி வரும்போது மசில் கிராம்ப்ஸ் வரும். அதாவது மசில் வீக்னஸ் வரலாம், மசில் கிராம்ப்ஸ் கூட வரலாம். இன்னொன்று வந்து டீஹைட்ரேஷன். நம்ம உடம்பில் தேவையான அளவுக்கு வாட்டர் இல்லைன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிச்சுவேஷனில் கூட இது வரலாம். சிலவங்களுக்கு வந்து டயாபெட்டிஸ், அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது மெடிசின் அண்டர் இருக்க பாடியில் கூட மசில் கிராம்ப்ஸ் வரலாம். இன்னொன்று வந்து நம்மளோட சிட்டிங் பொசிஷனோ ஸ்டாண்டிங் பொசிஷனோ லாங் டைம் ஒரே மாதிரி இருக்குன்னா, அந்த டைமில் அந்த நம்மளோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் லாங் டைம் நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம் இல்லைனா நிற்கிறோம் அப்படின்னா மசில் பிடிக்கிறது, மசில் கிராம்ப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பிளட் சப்ளை வந்து சர்க்குலேஷன் கரெக்டாக நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி மசில் ஸ்ட்ரெயின், ஓவர் யூஸாக மசில் எக்ஸசிவாக யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து மசில் கிராம்ப் வரலாம். ஈவன் நம்ம வந்து சர்க்குலேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து லாங் டைம் சிட்டிங் இருக்கும்போது கூட நமக்கு வந்து அந்த மசில் கிராம்ப் வரலாம். மோரோரல்ஸ் அதோட காரணங்கள் வந்து டிபெண்ட் டு பர்சன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட் இன்பேலன்ஸ் இருக்கா, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நம்மளோட ஃபுட்டில் இருக்கான்னு பார்க்குறது நல்லது. அதே மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டுகள் வந்து மைதா, ப்ராசஸ் ஃபுட்டு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, எக்ஸசிவான கார்போஹைட்ரேட்டு, எக்ஸசிவான ஒயிட் சுகரு, மில்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா வீடியோவில் நான் இது சொல்லுவேன். இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாப்பாடில் வந்து நீங்கள் வாட்டர் மிலன், அவோக்கோடோ, பீன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னே சொல்லலாம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது நல்லது. இப்போ வந்து நான் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து நீங்கள் ரெகுலராகவே ஆக்டிவேட் பண்ணுங்க. ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணும்போது, ஸோ அக்யூபஞ்சர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து எனர்ஜியோட ஃப்ளோ கரெக்டாக நடக்கும்போது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ப்ளோக்கேஜ் இருக்காது. ஸோ நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், இது ஒரு ஸ்டடி பேஸ்டாக தான் நான் சொன்னேன். ஸோ இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு இம்மிடியேட்டாகவும் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால், லாங் டைம் பண்ணிகிட்டே இருந்தால் அடிக்கடி அந்த மாதிரி கிராம்ப்ஸ் வர்றதை நீங்கள் தடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படி சிவியராக இருக்குன்னா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னோடய கிளினிக் வந்து வெஸ்ட் சைதாப்பேட்டில் அக்யூபஞ்சர் கிளினிக் இருக்குது. அதே மாதிரி ஒபேசிட்டி இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரலாம். ஸோ வெயிட் லாஸ் சென்டரும் நான் போட்டிருக்கேன், அக்யூபஞ்சர் அண்ட் வெயிட் லாஸ் சென்டர் தான். ஸோ ஒன்று நீங்கள் ஃபோனில் கன்சல்டேஷன் பண்ணணும்னா பெய்டு கன்சல்டேஷன் இருக்குது, டீட்டெயில் எல்லாமே என்னோடய யூடியூப் லிங்கில் இருக்குது. இப்போ நான் இதில் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து மூணு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் லோக்கல், ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் டிஸ்டல். டிஸ்டல் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இல்லாமல் பாடியோட தூரமாக இருக்க பாயிண்ட். சப்போஸ் இப்போ காலில் தான் மசில் கிராம்ப் வருது, ஸோ நான் கையில் பாயிண்ட் காட்டினா அது லோக்கல் டிஸ்டல் பாயிண்ட்னு சொல்லுவோம். லோக்கல் பாயிண்ட்னா அந்த ஏரியாவில் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் லோக்கல் பாயிண்டே காட்டுறேன், டம்மியில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காஃப் மசில் இருக்கு இல்லையா, இங்கே இந்த மாதிரி பல்ஜு மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது ஃபினிஷ் ஆகிற இடம், அதுக்கு மெஷர்மெண்ட் இல்லாமல் நான் இப்படியே சொல்கிறேன். இந்த ஏரியா இது வந்து நம்மளோட பிளாடர் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த இந்த ஏரியா இது, அதாவது பைலேட்டராக இருக்குது இந்த ஏரியா. ஸோ UB57 சொல்ல பிளாடர் பாயிண்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட்டு இதை நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் உங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட முட்டிக்கு சென்டர், ஸோ இது பிளாடர் 14 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. இதுவும் பைலேட்டரலாக இருக்குது, ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இதுவும் நம்மளோட ஃபிங்கர் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஒரு மினிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செகண்டை நீங்கள் டீப்பாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள்.
அதாவது இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு 1, 2, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 மினிட் வரைக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, அதுக்கப்புறம் செகண்டு. ஸோ அதே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு போன் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்க பாயிண்ட் இது சிஸ்டி, பிளாடர் சிஸ்டின்னு சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட். இப்படி நீங்கள் பிஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பென்சிலோட அந்த டிப் இருக்கும்னா ரப்பர், அது வச்சு கூட நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த லோக்கல் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 40, 57 and 60 பிளாடர். ஒரு டிஸ்டல் பாயிண்ட் நான் சொல்கிறேன், நம்மளோட ஸ்மால் இன்டஸ்டைன், அதாவது ஸ்மால் இன்டஸ்டைன் இந்த ஏரியா தான். ஸோ இந்த போன் இருக்குல்ல, இங்கே ஒரு குட்டி போன் இருக்குல்லையே, அதுக்கு கீழே வரும் ஸ்மால் இன்டஸ்டைன் 3 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடம், இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம் இல்லைனா டீப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, இந்த ஏரியாவில் வரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை வந்து ரெகுலராக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு புள்ளிகளும் ஒரு மினிட் அழுத்தலாம். ரெண்டு இடத்துலையும் இருக்குது, ரெண்டு கையிலையும் ரெண்டு கால்லையும் பண்ணுங்கள். சப்போஸ் கிராம்ஸ் வந்தால் ஒரு காலில் வந்தாலும் நீங்கள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து ரெண்டு கால்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மினிமம் பண்ணணும், 3 டைம்ஸ் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். இப்போ மோர் தான் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் வருதுன்னா அந்த டைமில் கூட இம்மிடியட்டாக கூட அந்த டைம் நீங்கள் இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கல் அந்த மூமெண்ட் கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம லாங் டைம் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் ஒரே பொசிஷன் இருக்கும்போது சர்க்குலேஷன் நடக்காமல் இருந்தது வரலாம். அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரெயினாக ஆகக்கூடாது, இன்டேக்கு கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னா இந்த பெயின் வரும்போது, கிராம்ஸ் வரும்போது டக்குன்னு போய் மெடிசன் சாப்பிட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீட் அப்ளை பண்ணுறது நல்லது, அதாவது சுடு தண்ணியில் டவல் போட்டுட்டு அது கொஞ்சம் ஒத்தனம் வைக்கிறது நல்லது தான். ஸோ இதெல்லாமே பண்ணினா அடிக்கடி நம்ம மெடிசன் சாப்பிடாமல் நம்ம உடம்பை காப்பாற்ற முடியும். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.